வணக்கம் நேர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியா இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்கள் பற்றியும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் ராஜ வித்மகேண்டாயி தன்னோ தந்தி பிரட்ரோதயா ஓவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார நிறைய பேர் வந்து நிகழ்ச்சியில பார்த்துக்கிட்டு சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதுல உள்ள முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆசைப்படுவீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கூட நிறைய பேர்

ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சார் கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த இரண்டு நம்பருமே அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பு ஆகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன்கள் மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க சார் கிட்டே இப்ப நம்ம பேசலாம் சார் பரிகார நிகழ்ச்சி அப்படினாலே நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஆன்மீக ரீதியா பல விஷயங்கள் உங்க மூலிமா நாங்க நிறையவே ஒவ்வொரு வாரமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சோ அந்த வகையில் இன்றைக்கு முதல் கேள்வி என்ன கேட்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இந்த பிறை நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க சார் ஸோ இது வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கறத பற்றி சொல்லுங்க சார் பொதுவாக ஒருவருக்கு நிறைவான வாழ்க்கை நிறைவான செல்வம் கிடைக்கணும் அப்படின்னா பிற வழிபாடு உகந்ததாகிட்டு இருக்குது நிறை செல்வம் நிறை நிறை வாழ்க்கை அதாவது நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து குறையில்லாமல் இருக்கணும்னா ஒரு ஒருவருடைய வாழ்க்கையில் குறையில்லாத நிறை கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு திறை வழிபாடு வந்து இருந்துட்டு இருக்குது பிறை வழிபாடுங்கிறது எப்போ அதாவது அம்மாவாசைக்கு அடுத்து மூன்றாவது நாள் வரக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை பார்க்கறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மூன்றாம் பிற பாருங்கள் இந்த மூன்றாம் பிற அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது யாராக இருந்தாலும் அதனால் அந்த மூன்றாம் பிற வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன்றாம் பிற கண்ணுக்கு தெரிகிறது ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஆறு நிமிஷம் தான் தெரியும் அதுக்கப்புறம் இந்த மூன்றாம் பிற தெரியாது மறைஞ்சிடும் அல்லது மூன்றாம் பிற பார்க்கலாம் நான் முடிவு பண்ணி வச்சிருந்தா கூட அந்த வந்து மூன்றாம் பிற வரக்கூடிய நேரத்தில் நம்ம மறந்துடுவோம் இல்லை வேறு வேலைகள் இருந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பண்ணோம் இந்த மாதிரி இல்லாமல் ஒரே தீர்க்கமான சிந்தனையோடு அந்த மூன்றாம் பிறையை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஏழு நாட்களுக்கு உங்களுடைய வீட்டில் செல்வம் சேரக்கூடியது அல்லது இருக்கிற வருமானத்தில் கொஞ்சமாவது சிக்கனம் பண்ணி சேமி சேமிப்பு இருக்கக்கூடியது நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா வரவுக்கு வரவுக்கு மேலே செலவு வந்துடுது எனக்கு வரவே அதாவது வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்குது அல்லது வரவுக்கு மேலே செலவு வருது எங்கள் வீட்டில் காசே தங்க மாட்டேங்குது எங்கள் வீட்டுக்காரர் வந்து வியாபாரம் பண்ணுறாரு அல்லது தொழில் பண்ணுறாரு அல்லது உத்தியோகம் போகிறாரு அல்லது கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாரு இருந்தாலும் எனக்கு மிச்சம் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் இல்லையா அந்த கவலைகள் எப்படித்தான் காசு மிச்சமாகுதுன்னு தெரியாதுங்க அதே சம்பளம் தான் ஆனால் மூணாம் பேரை பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தில் அந்த சம்பளம் மிச்சமாகக்கூடிய ஒரு தருணம் நிச்சயமாக கிடைக்குது அதனால் அந்த மூன்றாம் பேரை பிறை வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில் இருந்தாலும் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்தாலும் அந்த மூன்றாம் பிற வழிபாடு அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் நட்சத்திரம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்தன்று உங்களுக்குன்னு பண்ணக்கூடிய சுபகாரியங்களை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு சில நட்சத்திர நட்சத்திரத்துக்கு ஆனால் இந்த ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் கோயிலில் உங்களுடைய பேரில் அர்ச்சனை பண்ணுறது அல்லது பிரார்த்தனை வச்சுறது அல்லது உங்கள் கையால் வந்து நெய்வளக்கு ஏற்றி சாமிக்கு வந்து காட்டுறது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு சிறப்பாக ிருக்கோம் பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் கடுமையான தோஷம் வந்தது அப்படின்னா அல்லது வந்து மிகப்பெரிய கொடுமையான தோஷம் வந்தது அப்படின்னா அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து அந்த தோஷத்துக்கு தகுந்த மாதிரி அகல் விளக்கை ஏற்றி அல்லது ஆணை சாணியில் அதை யானையுடைய சாணியில் அகல் விளக்கை ஏற்றி ஒரு சில பரிகாரங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கெல்லாம் ஜென்ம நட்சத்திரங்கிறது முக்கியமாக இருக்கு ஜென்ம நட்சத்திரத்தை விட வந்து இந்த பிற வழிபாடு அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் நம்ம வந்து சரியான வகையில் கணக்கு வைக்க வேண்டியதில்லை அமாவாசை அப்படிங்கிறது எல்லோருக்கும் அறிந்த விஷயமா இருந்துகிட்ருக்கும் அமாவாசை கிட்டத்த மூன்றாவது நாளில் இந்த பிறையை பார்த்து அதாவது மூன்றாம் பிறையை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது மூன்றாம் பிறையை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கறது அதாவது ஆண்களாக இருந்தால் வலது உள்ளங்கை பெண்ணாக இருந்தால் இடது உள்ளங்கையை பார்க்குறது நல்லது அல்லது இரண்டு உள்ளங்கையிலுமே சேர்த்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாந்துட்டு இருக்கும் தொடர்ந்து பிரை வழிபாடு வச்சுக்கிட்டு உங்களுடைய உள்ளங்கையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுள் ரேகை கூட கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ஐதிகம் மட்டமில்ல அடிப்படையான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி உள்ளங்கையை பொழுது உங்களோட உள்ளங்கையில் வந்து ஒரு ரூபா காயின்ஸோ அதாவது இருக்கலாம் ஒரு ரூபாயாக இருக்கலாம் அஞ்சு ரூபாயாக இருக்கலாம் பத்து ரூபாயாக இருக்கலாம் ஒரு காயின்ஸ் வச்சு பார்க்கறது நல்லது அதைவிட சிறப்பு தங்கத்தை வச்சு தங்க நாணயம் இருந்தனாலோ அல்லது மோதிரம் இருந்தனாலோ அந்த தங்க மோதிரத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதை விட நல்லது குரு உண்டான யானை முடி மோதிரத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டு அதை வந்து மூணாம் முறை பார்த்தக்கப்புறம் அது பார்க்க நல்லது இது எல்லாத்தையும் விட நல்லது உண்மையான மனைவியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி வந்து உங்களுக்கு உண்மையாக இருக்கிறாங்க இருந்து அந்த மனைவி மேலே பாசமாக அந்த மனைவியுடைய முகத்தை மூன்றாம் முறையை பார்த்ததுக்கப்புறம் மனைவியுடைய முகத்தில் முடிச்சிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஏழு நாட்களுக்கு நிச்சயமாக நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு உண்டான சிறப்பு மதிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை

பேரில் அர்ச்சனை பண்ணுறது சரியாக தவறா சார் பொதுவாக ஒரு மனுஷருடைய வாழ்க்கையில் சாதாரண மனுஷாலுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கோயிலில் பண்ணக்கூடிய அர்ஜனை பலம் சேர்க்குது அதாவது பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு அதே பிரச்சனைகள்லேருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த அர்ஜனை பலன் தருது பயன் தருது அப்படிங்கிறது எதார்த்தம் அந்த மாதிரியான அர்ஜனை வந்து உங்கள் பேரில் பண்ணலாமா அல்லது சாமி பேரில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேரில் பண்ணுறது தான் உத்தமம் சாமி பேரில் சாமிக்கு உண்டான மந்திர உச்சாரணங்களை வந்து அர்ச்சகர் சொல்லுவாருங்க அது காலை நேரமாக இருக்கும் மதிய நேரம் நேரமாக இருக்கும் மாலை நேரமாக இருக்கும் அல்லது ஆறு கால் பூஜையில் வந்து சாமிக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்களை வந்து கச்சிதமாக அல்லது நிச்சயமாக அர்ஜகன் சொல்லிக்குவார் சாமிக்கு வந்து நீங்க அர்ஜனை பண்ணனும் அப்படின்னு கிடையாதுங்க சாமியுடைய அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி உங்களுடைய பெயர் உங்களுடைய நாமாவளியை சொல்லி அர்ஜனை பண்ணும்பொழுது அந்த அர்ஜனை பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுடைய நாமாவளியை சொல்லும் பொழுது அது கருங்கல்லாகவே இருந்தாலும் சரி வெறுங்கல்லாகவே இருந்தாலும் சரி நிறைய மந்திர ஒலிகளால் அந்த கல்லுக்குன்னு வந்து அந்த விக்கிரகத்துக்குன்னு வந்து ஒரு மிகப்பெரிய அபரேத சக்தி இருந்துகிட்டு இருக்கும் அந்த மிகப்பெரிய அந்த அபரத சக்தி வந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அளவுக்கு அந்த வாயால் உங்களுடைய உங்களுடைய பெயர் வந்து ராமசாமியாக இருந்தாலும் குப்புசாமியாக இருந்தாலும் ஒரே ஒரு முறை அந்த விக்கிரகம் வந்து மந்திர ஒளியால் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய பெயரை நாமாவளி உச்சரிக்கும் பொழுது உங்களையும் அறியாமல் உங்களுக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும் என்ன உந்துதல் கிடைக்குது கோடி கோடியாக பணம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அந்த ஒன்று தற்காத்து கொள்வதற்கு அந்த பிரச்சனையை தாங்கி வருவதற்குண்டான மனோபலம் நிச்சயமாகவே கிடைக்கும் அதாவது மனபலம் பலம் தான் பணபலம் கிடைக்கிதுங்கிற விஷயத்தை அந்த சூட்சிமத்தை இந்த சிறிய அர்ஜனை உங்களுக்கு புரிய வைக்கும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த மாதிரி பயப்படாம எந்த ஒரு விஷயத்துக்கும் மனம் தான் காரணமாக அந்த மனத்தில் வந்து நல்லது ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அர்ஜனைக்கு இருந்துகிட்டு இருக்குது அதனால எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுடைய பெயரில் அர்ஜனை பண்றது தான் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பிரச்சனையை தற்காக்கக்கூடிய உங்களுக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயமே கடவுளே வந்து உங்களை காப்பாற்றது

ஒரு அவமான ஏற்படுது அப்படின்னு வச்சுங்களேன் அப்போ வந்து கோயிலில் போய் நம்ம அர்ஜனை பண்ணி பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கோம் உங்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கோம் எந்த நேரத்தில் எந்த நாளிகையில் எந்த விநாயகர் அர்ஜனை பண்ணுறீங்களோ அடுத்து இருபத்தி ஏழு நாள் கழித்து அதே நாளிகை வினாலிகை வர வரைக்கும் உங்களுடைய மனசில் மனபலம் இருக்கோம் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாத்பரியத்தை இந்த அர்ஜனை கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான விதியாக இருந்துட்டு இருக்கு ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஆன்மீக ரீதியாக பல விஷயங்களை நம்ம வந்து எப்படி கரெக்டாக செய்யணும் அப்படிங்கறத ஒவ்வொரு வாரமும் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது மூலமாக வார வாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புது விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம் இல்லை இவ்வளோ நாள் நம்ம ஆன்மீக ரீதியை செஞ்சுட்டு இருந்த தவறான விஷயத்தை வந்து சரியாக செய்யக்கூடிய மாற்றத்தை வந்து நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லணும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட தொலைபேசி மூலியமாகவே பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட நீங்களாம் வந்து இருப்பீங்க நிச்சயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து வந்து ஸ்க்ரால் இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சார் கிட்ட நீங்க பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒருமுறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க சார் சார் கிட்ட தொடர்ந்து பேசலாம் சார் இன்னொரு ஒரு சந்தேகம் என்ன பார்த்தீங்கன்னா இப்ப வர காலகட்டத்துல நிறைய பேர் வந்து கொஞ்சம் பண வசதி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இதனால என்ன பண்றாங்கன்னா வந்து காலுக்கு கொலுசு மெட்டி இதெல்லாம் வந்து தங்கத்திலே போட்டுக்கிறாங்க நிறைய பேர் சொல்றாங்க இல்ல இல்ல தங்கத்தை வந்து காலில எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க உகந்த நகைகள்னா என்னென்ன நகைகள் இந்த மாதிரி கொலுசு மெட்டிலாம் தங்கத்தில் போடலாமா இதை பத்தி சொல்லுங்க சார் பெண்களுக்கு உகந்த நகைகள் எதுன்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு நகை இருந்தாலும் பெண்களுக்கு உண்டானது புன்னகை அப்படிங்கிறது தான் என்னுடைய அடிப்படையான ஒரு விஷயமாக நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அது ஒன்று ரெண்டாவது பொதுவாகவே காலில் வந்து அதாவது மெட்டி போடுறாங்க அதே மாதிரி தங்கத்தில் கொலுசு போடுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு இயற்கையாகவே கொடுத்து வச்சுருக்காங்க அதாவது சமுதாய சடங்கு ரீதியாகவே பெண்கள் வந்து காலில் மெட்டி அணியணும் அதே மாதிரி காலில் வந்து பாதத்தில் வந்து கொலுசு அணியணுங்கிற விஷயத்தை வந்து ஒரு சடங்காகவே வச்சுருக்காங்க மூக்குத்தி காது குத்துதல் இதெல்லாம் வந்து எப்படி வந்து நமக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறது கொடுக்குதோ எந்த மாதிரி விஷயங்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துதோ எந்த மாதிரியான விஷயங்கள் சிக்கலான சூழலில் கூட நமக்கு வந்து தெளிவான மனநிலையை கொடுக்குதோ சாதாரண மூக்குத்தி தான் அது கூட அக்கு பஞ்ச ரீதியாக வந்து பார்க்கும்பொழுது அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அதே மாதிரி காது குத்துதல் கழுத்தில் நகை போடுறது விரல்ல மோதிரம் போடுறது கையில் பிரேஸ்லெட் போடுறது இதெல்லாம் வந்து வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஐதீகங்கள் ஒவ்வொரு விதமான ஒரு மருத்துவ ரீதியான நற்பலன்கள் அதற்கு மேலாக ஆகம ரீதியாக ஆன்மீக ரீதியாக சாஸ்திர ரீதியாக பிரபஞ்ச ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இது அதிகமாக இருக்குது தான் நமக்கு வந்து சாஸ்திர ரீதியான விதியாக இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் பெண்கள் வந்து தங்க கொலுசு அணியலாமா தங்கத்தில் மெட்டி போட்டுக்கலாமா அப்படின்னா எந்த சாஸ்திரம் உங்களுக்கு வந்து மெட்டி போடணும் கொலுசு போடணும்னு சொல்லிச்சோ அது வந்து தங்கத்தில் போடணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல கிடையாது அதாவது கண்டிப்பாக சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருக்கிற விஷயங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆபரண சாஸ்திர ரீதியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இடுப்புக்கு கீழே தங்கத்தை வந்து அணியக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு தின்னமாக உறுதியாக தெளிவாகவே சொல்லி வச்சுருக்குது அதாவது மெட்டி போடணும் கொலுசு போடணும் ஆனால் வெள்ளியில் தான் போடணுங்கிற விஷயத்தை இடுப்புக்கு கீழே வெள்ளி உலோகத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது பெண்கள் காலில் வந்து மெட்டி கண்டிப்பாக போட்டிருக்கணும் அதே மாதிரி கொலுசு போடணுங்கிற விஷயத்தை எதுக்காக சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவருடைய வீட்டில் கணவர் நல்லவராகவே இருந்தால் கூட கணவருடைய தாயார் மூலமாகவோ தகப்பனார் மூலமாகவோ அங்கே இருக்கிற மைத்துனர் மூலமாகவோ அல்லது அங்கே கணவர் கூட பிறந்த உடன் சகோதர சகோதரிகள் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில் வேண்ட தகாத வெறுப்பான விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம் அந்த வேண்டத்தகாத சூழலை கூட பாதகமான சூழல்களை கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அல்லது உங்களுக்கு பாதகமாக வரக்கூடிய ஒரு சில செயல்களை சக்தி மாதிரி உருவெடுத்து அந்த சா அந்த அந்த பாதகமான செயல்களை வந்து நம்ம அடியோடு வேறு இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இந்த கால் மெட்டியில் இருக்குது மெட்டி அப்படிங்கிறது சின்ன விஷயம் நினைக்க வேண்டாங்க மெட்டி அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த வீட்டு கௌரவத்தையும் அதே சமயத்தில் கணவருடைய கௌரவத்தையும் கணவர் குடும்பத்தாருடைய கௌரவத்தையும் கட்டி காக்கக்கூடிய அமைப்பு அதற்கான சிறப்பு இந்த சிறு மெட்டிக்கி இருக்கிற விஷயத்தை யாரும் மறந்துவிட வேண்டாம் அதனால் இது மெட்டிதானே அப்படின்னு நினைக்க வேண்டாம் சாதாரணமாக கை வந்து கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் அதில் ஒரு காப்பு போடும்பொழுது அழகாக இருக்கும் அல்லது ப்ரேஸ்லேட் போடும்போது அந்த கை அழகாக இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு மூக்கு இப்படி இருந்தாலும் பரவாயில்ல கிளி மூக்கு அப்படி இல்லாமல் இல்லை பரவாயில்ல உங்களுக்கு வந்து குழி மூக்காக இருந்தால் கூட அதில் ஒரு மூக்குத்தி வைக்கும் பொழுதோ அல்லது கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆயிரத்தி எட்டு சுருக்கம் இருந்தாலும் அதில் ஒரு நீ ஒரு சங்கிலி போடும் பொழுது அந்த கழுத்து கூட அழகாக தெரியக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அஞ்சு பவனு ஐம்பது பவுன் எண்பது பவனு கூட ஒட்டியானம் போடும் பொழுது அந்த பெண்ணுடைய அழகு உடல் வனப்பே வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்கும் பொதுவாகவே பெண்களுடைய அங்கத்தில் தங்கம் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அல்லது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை தள்ளி வைக்கக்கூடிய எந்த இடத்துல ஒரு பாம்பு வருது ஒரு யானை வருது அப்படின்னா நெருப்பை மூட்டி வச்சதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய உருவத்தில் யானை இருந்தாலும் அந்த யானை நெருப்பத்தாண்டி வருவதில்லையோ அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் வந்து எவ்வளவு கெடுதல் பிரச்சனைகள் வேறு விதமான பாதகமான சூழல் இருந்தால் கூட பெண்களுடைய உடம்பில் ஒரு சிறு அதாவது பெண்களுடைய அங்கத்தில் சிறு தங்கம் இருந்தாலே போதும் ஓரளவு அந்த கெடுதல் இருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய அல்லது அந்த கெடுதல் உங்களை வந்து பீடிக்காத அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் தங்கத்தை நமக்கு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க ஆனால் நாம வந்து தன்னுடைய வசதி வாய்ப்புகளையோ தன்னுடைய கௌரவத்தையோ தனக்கு பணபலம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பக்கத்தில் உள்ள உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நம்ம வந்து இந்த கால் கொலுசில் வந்து அதாவது வெள்ளி கொலுசு போடுவதற்கு பதிலாக தங்க கொலுசு போடுறது வந்து ஒரு கௌரவமாக அல்லது கர்வமாக ஏற்படுத்திக்கிறோம் தங்க கொலுசு போடக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்ததோ அதே சாஸ்திரம்தான் தங்க கொலுசு போட்ட தங்கால் அதாவது நல்லதங்கால் என்ற ஒரு பெண்மணி அதாவது கடந்த காலத்தில் வந்து தெய்வ பிறவையாக நம்ம கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம படுற கஷ்டமெல்லாம் சாதாரணதுங்க இதை விட பல மடங்கு கஷ்டப்பட்டு அதாவது பச்சை வாழ மட்டையில் வந்து நெருப்பேற்றக்கூடிய அளவுக்கு அந்த நல்லதங்காலுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் வந்ததுங்க அதாவது நல்லதங்காலுக்கு வந்து திருமணத்திற்கு முன்னாடி அவ்வளவு சௌகரியம் வேணுங்கிறது வெடியால் போதுங்கிறது பொழுதோடு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அளவுக்கு அவ்வளவு பெரிய அவ்வளவு ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அண்ணன் தம்பிகளை பார்த்துட்டு இருந்தாங்க திருமணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்தாங்களோ அதை விட நேர் எதிர்மறையாக ரொம்ப வறுமை சிரமம் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருந்தது அதாவது எரிக்கிறதுக்கு விறகு வேணும் விறகு இருந்தால் அரிசி வேணும் இந்த ரெண்டுமே சேர்ந்து கிடைக்காம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாழை மட்டையை உரிச்சு அதை வந்து நெருப்பு பற்ற வச்சு எரிச்சாங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து பத்தினி பெண்ணாக மட்டும் இருந்தது மட்டும் இல்லாமல் பத்தினி பெண்ணாக இருந்து உண்மையாக இருந்து குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய உங்களுடைய குல வம்சத்தை

அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இது வீட்டுல வைக்கலாமா இல்ல பூஜை அறையில தான் வைக்கணுமா வீட்டுல வச்சா கூட இத பத்தி சொல்லுங்க சார் பொதுவாக ஏலக்காய் அல்லது வெட்டி வேர் இதுவெல்லாம் வந்து லட்சுமி காடாம்சம் அதாவது லட்சுமி அம்சம் இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சிருக்கு அந்த மாதிரியான ஏலக்காய் வந்து உங்களுடைய பூஜை அறையில் நான்கு மூளையில் வைக்கலாம் அல்லது ஒரு அகல் விளக்கில் வச்சு ஒரு இடத்துல வைக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டிலே வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டில் நாலு மூளையில் வைக்கலாம் நீங்கள் வீடு முழுவதும் நான்கு மூளைகளில் வைக்கிறத விட உங்களுடைய சமையல் அறையில் கிச்சன் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூளையில் வைக்கிறதோ அல்லது ஒரே ஒரு அகல் விளக்கை வைக்கிறது இன்னும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி ஏலக்காய் வைக்கிறது சிறப்பாக இருக்குது இந்த ஏலக்காய் வைக்கிறதுனால வந்து என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள் வந்து அண்டாமை வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள் தானாக வெளியில் போகிற அளவுக்கு ஒரு அமைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கும் எப்படி கரப்பான்பூச்சிக்கு வந்து ஒரு மருந்து தெளிக்கும் பொழுது கரப்பான்பூச்சி வெளியில் போயிருதோம் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி அதிர்ஷ்ட தேவதையை வந்து வாசம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி வெட்டிவேறும் அப்படிதான் மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கிறது வெட்டிவேருக்கும் இந்த மாதிரியான அந்த ஏலக்காய்க்கு எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெட்டி வேற பயன்படுத்தும் பொழுது கூட நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து உங்களுக்கு சுத்தமான காற்று கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி சுத்தமான காற்றை உபயோகிக்கும் பொழுது சுவாசிக்கும் பொழுது உங்களுடைய மனசில் வந்து நல்ல நல்ல எண்ணங்கள் அதாவது மனசில் வந்து கெட்டதும் வரும் நல்லதும் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் நல்ல எண்ணங்கள் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய அதாவது ஒரு நாளைக்கு காலையில் நேரமே எந்திரிக்கும் பொழுது எந்த பாட்டு கேட்குறமோ அந்த பாட்டு தான் அன்றைக்கி மாலை முழுவதும் நமக்கு வந்து மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல செயல்களை மட்டுமே உங்களுடைய மனசில் நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மூச்சு காற்று இருந்துகிட்டு இருக்கும் வெட்டி வேறு பட்டு வர்ற காற்று அதனால் வெட்டி வேறாக இருந்தாலும் அதே மாதிரி ஏலக்காயாக இருந்தாலும் வீட்டில் பயன்படுத்துவது நல்லது அது மகாலட்சுமியோட அம்சம் கொடுக்குதோ இல்லையோ வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட தேவையுடைய ஆதிக்கத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு வெட்டியாகவே இருக்கிற ஒரு ஆண் வந்து வெட்டி வேறு வச்சதுனால மகாலட்சுமி அம்சம் கிடைக்குங்கிறத எதிர்பார்க்கறது மகா மகா முட்டாள்தனமாக வந்துட்டுருக்குங்கிறது தான் ஆனால் ஆணாக இருந்தால் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கணும் அப்போ வாழ்க்கையில் வந்து நல்ல முறையில் பிழைக்க முடியுங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது பெண்ணாக இருந்தாலும் அப்படித்தான் வாழ்க்கையில் வந்து பெருமையான வாழ்க்கைக்கு முயற்சி செய்கிற ஒவ்வொரு பெண்ணும் வந்து பொறுமையை கடைப்பிடிக்கணும் நீ கடந்த காலங்களில் வாருங்க பொறுமையை கடைப்பிடிச்ச கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கெட்டு போயிட்டாங்க அல்லது கல்யாணத்துக்கு முன்னாடி பொறுமையாக இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா அமைச்சதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல நான் நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது திருமணத்துக்கு முன்னாடி சின்ன வயசில் யாரெல்லாம் பொறுமையாக இருந்தாங்களோ அந்த மாதிரி பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமையான வாழ்க்கை பெருமையான வரன் அமைங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் ஆணாக இருந்தால் நல்லா உழைக்கணும் அப்போ தான் ஓரளவு பிழைக்க முடியும் பெண்ணாக இருந்தால் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு பொறுமை பொறுமையை கடைபிடிக்கணும் அதற்காக எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுமையு கிடையாதுங்க அதாவது எடுக்கிற விஷயத்துல வந்து நிதானத்தோடும் பக்குவத்தோடும் பொறுமையோடும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு பெண்களுக்கே உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா எந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்துல மகாட்சிமி வாசம் செய்கிறது இந்த பெண்களுடைய நடவடிக்கை காரணமாக தான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மறந்துட வேண்டாம் அதனால பெண்கள் பொறுமையா இருக்கணும் பெண்கள் வந்து அவசரமான வார்த்தைகளை பேசக்கூடாது பெண்கள் வந்து அதாவது மோசமான வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது மோசமான சாபம் விடக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சிருக்கு அதாவது வெட்டி பேர் வச்சாலும் சரி ஏலக்காய் வச்சுக்கிட்டாலும் சரி உங்களுடைய வாழ்க்கைகளை உங்களை வந்து நீங்க திடப்படுத்தி வளப்படுத்தி உழைக்க கத்துக்கணும் பொறுமையை கத்துக்கணும் விஷயத்தை நாம வந்து இந்த பூமாதேவி மூலமா தெரிஞ்சுக்கணும் சரி இந்த ஏலக்காய் மாலையினுடைய மகத்துவம் என்னென்ன அப்படிங்கறத சொன்னீங்க இந்த மாதிரியான ஏலக்காய் மாலையாகட்டும் இல்ல வெட்டிவேர் பேர் மாலையாகட்டும் எந்தெந்த விக்கிரகத்துக்கு எல்லாம் போடலாம் அதை பத்தி சொல்லுங்க பொதுவாக ஏலக்காய் மாலை அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தெய்வ சன்னதிகளை வந்து விக்கிரகத்துக்கு தாராளமாக அணிவிக்கலாம் இது இந்தந்த விக்கிரகம் கிடையாதுங்க பொதுவாக ஏலக்காய் மாலையை வந்து பிள்ளையாருக்கு கொடுக்கறது ஆஞ்சநேயருக்கு கொடுக்கறது ஆண் தெய்வத்துக்கு கொடுக்கறது பெண் தெய்வமாக இருந்தாலும் ஏலக்காய் மாலையை பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறது அந்த ஏலக்காய் மாலை எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் வந்து விக்கிரகத்துக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஏலக்காய் மாலை மட்டுமில்லை உங்களுடைய உள்ளத்தில் எண்ணத்தில் யதார்த்தமான ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போய் சாமி கும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு கௌரவத்தில் வந்து அந்த கோயிலுக்கு போக வரைக்கும் வழியில் பாதையில் வந்து போக்குவரத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது தேவையில்லாத சண்டைகளை உபயோகப்படுத்துறது தேவையில்லை நிதானம் இல்லாத செயல்பாடுகளை ஏற்படுத்துகிறது கோயிலுக்கு போகிறோமே அப்படிங்கிறக்காக அவசரமாக நம்ம கோயிலுக்கு தானே போகிறோம் சாமி பார்த்துக்க அப்படின்னு அவசரமாக போகிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இல்லாமல் நிதானத்தோடு அதாவது எந்த ஒரு சன்னிதானத்துக்கு போனாலும் அந்த சன்னிதானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நிதானம் அப்படிங்கிற நிதானத்தை கடைப்பிடிக்கின்ற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால் நிதானத்தோடு சன்னிதானத்துக்கு சென்று அந்த சன்னிதானத்தில் கூட நீங்கள் என்னதான் ஏலக்காய் மாலை போட்டாலும் எதிரில் வர்றவங்க அல்லது உங்கள் கூட வளம் வர்றவங்களுடைய அந்த பாதத்தில் அதாவது குதிங்கால் பாதத்தில் உங்களுடைய நம்முடைய வந்து முட்டாமல் பெருவிரல் டச் ஆகாமல் வளம் வரதான் நல்லது நிறைய பேர் அவசர நேரத்தில் வந்து ஆஃபீஸுக்கு போகணும் அலுவலகத்துக்கு போகணும் உத்தியோகத்துக்கு போகணும் வியாபாரத்தை கவனிக்கணும் தொழிலை கவனிக்கணுங்கிறக்காக அவசர அவசரமாக ஒரு மூன்று முறை வளம் வர்றது அதில் வந்து அடுத்தவங்க கால் படுற அளவுக்கு இருக்கிறது கிரிவலம் போகும்போது வேறு வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கிறது அடுத்தவங்களுடைய குடும்பத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கிறது பேசுறது கிரிவலம் போகும்போது அடுத்தவங்களுடைய பாதத்தில் உங்கள் கால் படுறது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இல்லாமல் பொதுவாகவே கோயிலில் கூட்டம் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருந்தாலும் உங்களுடைய பெருவிரல் அடுத்தவங்களுக்கு குதிங்கால படாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு வளம் வரும் பொழுது அந்த வளம் உங்களுக்கு நலமாகவும் நல்ல விதத்தில் வாழ்க்கையில் ஜெயமாகவும் வந்துட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு சொன்னீங்க நிறைய புது புது விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக நான் இந்த இந்த தங்கத்தில் கொலுசு போடுறதாகட்டும் இந்த மாதிரி பல தவறான விஷயங்களை வந்து டே டு டே லைஃப்பில் ரொம்ப மாடர்னாக ஆகிட்டோம் இல்லை நம்ம வந்து நல்லா பணம் சம்பாதிக்கிறோம் இப்போல்லாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஈக்குவலாக வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தோட நம்ம இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையில் என்னென்னமோ பண்ணிடுறோம் ஸோ இன்னைக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக எங்கள் அமைஞ்சிருந்தது அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே கண்ட கண்ட விஷயங்களை நம்பி ஏமாறுவதை விட கடவுளை நம்பி வாழ்க்கையில் முன்னேறுவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் முன்னிலைப்படுத்தி ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர்

காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாக தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்